இப்போ இன்றைக்கி வந்து மாயாஜால கதைகள் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்முடைய அனுபவம்னு சொல்ல முடியாது, நம்ம கேள்விப்பட்டது, சிலவங்க மற்றவங்க சிலவங்க அவங்களுடைய அனுபவங்களை சொன்னது, அதை நாம் சில இதெல்லாம் வச்சு நாமளாக ஒரு ஐடியா வச்சதை நம்ம சொல்கிறோம். ஒரு முறை வந்து அங்கே திருச்செந்தூரில் வந்து ஒரு மகளிர் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த மகளிர் கல்லூரியில் வந்து ஏதோ ஒரு அநேகமாக அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் நினைக்கேன், நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து அந்த மாணவிகள்லாம் கொண்டாடினாங்க. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நவராத்திரி ஹாலிடேஸ் விட்டுறாங்க, போகிறதுக்கு முன்னால் கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க அந்த அதில் வந்து ஒரு பேச்சாளர் வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சாளர் வந்து சென்னையிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த பேச்சாளர் வந்து எதிர்பாராத முறையில் வர முடியாமல் போச்சுது. அதனால் என்னையும் வந்து கொஞ்சம் பேசுங்கன்னிட்டு சொல்லி, அப்போ நான் திருச்சியில்லாமல் நான் அப்போ அந்த டைமில் ஊரில் தான் இருந்தேன், அதனால் என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து நவராத்திரியை பற்றி என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கும் அதுக்கு ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ரிலேட்டன்ஷிப் இல்லை. அந்த நவராத்திரியை பற்றி கதையை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு தோணலை. ஆனால் இருந்தாலும் அந்த மாணவிகளுக்கு எதையாவது சொல்லணும், என்ன சொல்லணும்னுட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. எனக்கு அது என்ன பண்ண என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் கொடுக்கறது, ஏதோ ஒன்று சொல்ல சொல்கிறாங்க, என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு யோசனையாகவே இருந்தது. என்ன சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அது அந்த ஐடியாவே வரலை. பிறகு வந்து அந்த பேசுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இதை சொல்லலாம் நிட்டு ஒரு ஐடியா தோணிச்சுது. அப்படி தோணுனதனுடைய விளைவாக எழுதப்பட்டது தான் அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கு. அப்புறம் அதை வந்து அப்புறம் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணிட்டோம். அதை அன்றைக்கி பேசினேன், பேசும்பொழுது ரொம்ப நேரம் பேசலை, ஏன்னா அது வந்து மாணவிகள் வந்து வேறு ஏதோ ஃபங்க்ஷனோடு வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனும் நம்ம பேச்சும் கலந்து வச்சதுனால ஒரு 1/2 hour தான் நமக்கு அங்கே பேசக்கூடிய டைமே. அதுமே 1/2 hour முழுசும் பேசணும்னா இல்லையாங்கிறவரை தெரில, ஏதோ கொஞ்சமாக தான் பேசணும். அந்த அன்னைக்கு அந்த என்ன கான்செப்டில் நம்ம சொல்லணும்னு சொல்லணும், அந்த கம்யூனிகேட் பண்ணணுங்கிற கான்செப்டை தான் இந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. பிறகு அது பிறகு இந்த புக்கு எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு பல இதுக்கெல்லாம் வந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் இங்கே நம்ம ஒரு திருவண்ணாமலையில் தங்கியிருந்தோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கேயே தங்கியிருந்தோம். அப்போ அங்கே வந்து நிறைய ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை சந்திக்க வருவாங்க. அந்த டைம் அந்த ஷெட்யூல் போட்டிருப்போம், எப்போப்பெல்லாம் வந்து சந்திக்கலாம்னு சொல்லி ஒரு டைம் போட்டிருப்போம். அந்த டைமில் வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அங்கே இந்தியர் தான், அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறவர் தான். அவர் வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார். அவர் வந்து என்னன்னா அன்டைமாக வந்திருந்தார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சரி வந்திருக்கிறாரு, வந்து நல்லா நம்ம பேசுவோம்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த நேரத்தில் நான் வேறு ஏதோ வேலைகளில் இருந்தேன். அப்போ அவர் கொஞ்சம் நேரம் என்னுடைய புக்குகளை படிக்கலான்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தார். பிறகு நான் கொஞ்சம் என் வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்படி வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட என்ன விஷயம், என்ன விஷயமாக வந்தீங்கன்னு கேட்டான்னு சொன்னால், நான் என்ன சொன்னால் இந்த மாதிரி ஆன்மீக சந்தேகத்துக்கு தான் கேட்குறதுக்கு வந்திருப்பார் போலன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர், நான் அந்த ஆன்மீகமாக நிறைய பேர் திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி லெக்சர்லாம் கொடுக்குறாங்க, உரையாற்றுறாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் நான் வந்து பேட்டி எடுக்கிறேன், அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்னங்கிறத பற்றி ஒரு சர்வே பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் நடத்துகிறனால உங்கள்கிட்டையும் உங்களை பற்றிய ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கலாம் நீ வந்தேன்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து அது ஒரு புதுமையாக தெரிஞ்சது. சரி, இப்படி ஒரு பேட்டி இருக்குதா, சரி என்னன்னு சொல்லி, சரி உங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போக வேறு ஏதாவது தெரிய வேண்டியிருக்குதான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன, அவரை பற்றி என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து அடிப்படையில் ஒரு நாத்திகவாதி, எனக்கு கடவுள் ஆன்மீகம் ஆன்மாங்கிறது மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. நான் கடவுளும் கிடையாது, சாத்தானும் கிடையாது, சித்தர்கள் கிடையாது, எல்லாம் பொய் தான், எல்லாம் ஏமாத்துவத்தை தான்ங்கிற மாதிரி ஒரு கருத்து உள்ளவன். இந்த பெரியார் கொள்கைகளில் எனக்கு ஈடுபாடு உண்டு, அந்த இதில் தான் நான் இருந்தேன். இப்படி இருந்தாலும் எனக்கு இந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லி பேசுகிறதுனால அதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சால் பரவாயில்லையே. ஏன்னா நம்ம வந்து ஐடியாவே இல்லாமல் அதை பற்றி நம்ம எதிர்ப்பு பண்ணுறதோட ஒரு ஐடியாவோடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகளெல்லாம் ஈடுபட ஆரம்பித்தேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, அப்போ நீங்கள் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமான ஏதாவது தகவல் கிடைச்சிதான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், இப்படி எனக்கு நான் வந்து நிறையாவிட்ட கேட்டேன், நீங்கள் கடவுளை பார்த்துருக்குறீங்களா, சித்தர்களை பார்த்துருக்குறீங்களா, தேவர்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நீ கேள்வி கேட்குறதுனால நான் பதில் சொல்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்காக சில பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடணும். அப்படி பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி இதுகளை பற்றி ஒரு ஐடியாலாம் ஒரு அதை பற்றி ஒரு ஐடியா, ஒரு அனுமானம், ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சும்மா நீ வந்து இதே மாதிரி கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்து நான் பதில் வாங்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை சொல்லி அவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், சரி அப்போ ஏதாவது பயிற்சிகள் வேணால் கொடுங்க, நான் வேணால் பயிற்சி பண்ணி பார்க்குறேன். பயிற்சி பண்ணி பார்த்து அது உண்மையிலே அது வேலை செய்தா, அதனால் ஏதாவது கிடைக்குதாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சில பயிற்சிகள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நானும் அந்த சில பயிற்சிகள்லாம் பண்ணேன். அப்படி பயிற்சிகளை பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொன்னால், உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி சில காட்சிகள்லாம் எனக்கு கிடச்சிது. இப்போ தெய்வங்கள்லாம் இல்லை நீட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் தெய்வீக காட்சிகள்லாம் எனக்கு கிடச்சிது. சில அபூர்வமான ஒலி ஒளி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. சித்தர்கள் காட்சி கிடச்சிது, தேவர்கள் காட்சி கிடச்சிது, இப்படிலாம் காட்சிகள்லாம் கிடச்சிது. அப்போ எனக்கு வந்து அது அப்போ அவங்க சொன்னதில் கொஞ்சம் உண்மை இருக்குங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவங்க ஏதோ ஒரு அவங்க சொல்கிறதில் முழுக்க முழுக்க போய் கிடையாது, ஏதோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சது சொல்லிகிட்டு இருந்தார். சரி, அப்போ பழையபடி கேட்டேன், சரி இப்போ நீங்கள் வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிக்கா ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்க, இப்போ இதெல்லாம் இருக்கிறத கூட நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னுட்டு விரும்புகிறீங்க சொல்லி கேட்டேன். அப்போ அதுக்கு என்ன கேட்டார்னு சொல்லி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இப்போ முன்னால் ஒரு காலத்தில் வந்து சித்தர்கள் தேவர்கள் தெய்வங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ என் கண்ணுக்கே அவங்கெல்லாம் தெரிகிறாங்க, அதனால் எனக்கு வந்து அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு கேட்க முடியல. ஏன்னா அவங்க இருக்கிறத நானே நேருக்கு நேரே பார்க்குறேன். ஆனால் இப்போ எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க சரி, ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டாங்க. இந்த சித்தர்கள் தேவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் தடுக்க வேண்டாமா? இப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ விதமான அராஜகங்கள் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சித்தர்களும் தேவர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்க வந்து எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒன்று சரி பண்ண வேண்டாமா? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருந்தோன்னா ஒரு குழந்தை கீழே விழுந்துன்னு சொன்னால், ஒரு மனிதாபிமானம் உள்ளவங்க யாருமே போய் தூக்கி விட்டு எழுப்பி விட்டுருவோம், ஏதாவது ஒன்று பண்ணும், உதவி பண்ணுவோம். ஆனால் இவங்க கண்ணுக்கு முன்னால் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு.
இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லி கேட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சித்தர்கள் தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்களே பார்த்துட்டதா சொல்கிறீங்க, அவங்ககிட்டே நீங்கள் நேரில் கேட்ட வேண்டியதுன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இன்னும் அவங்கள பார்த்த காட்சிகள் தான் தெரியுது ஒழிய அவங்ககிட்ட எனக்கு பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இன்னும் வரல, பேசக்கூடிய ஆற்றல் வந்தால் நான் கேட்க தான் செய்வேன் என்னார். அதனால தான் அவன் சரி இந்த மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன உண்டா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடலான்னு வந்தேன். உங்களுடைய புக்குகளெல்லாம் பார்த்தேன், ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு கான்செப்டுகளில் பேசுகிறீங்க, சும்மா இயற்கையாக இயல்பாக வாழ்ந்தால் போதுங்கிற மாதிரி சொல்ல வரீங்க, இந்த மாதிரி சக்தி இப்போ இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, அதான் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட அதையும் கேட்கலாங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் அவர்கிட்ட வந்து இந்த கர்மான்னா என்னங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டது. அப்போ அதில் தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலில் அந்த கர்மாவை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கர்மா தேரி நீட்டு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லுது. இந்த சாஸ்திரங்கள் வந்து கர்மாவை பற்றி என்ன சொல்லுது? இப்போ அவங்க தான் என்ன சொல்லுங்கன்னா, கர்மாவை வந்து மூணு விதமான கர்மாவாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறோம், ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம நிறைய கர்மாவை சேகரித்து வைக்கிறோம், நிறைய ஏர்ன் பண்ணுறோம், அந்த கர்மா எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுது, அது நம்ம பேரில் ஒரு டெபாசிட் மாதிரி உட்காந்துருக்கு. இப்படி நம்ம பல ஜென்மங்களில் சேர்த்து வச்ச கர்மாவுக்கு மொத்த கர்மாவுக்கு பேர் சஞ்சித கர்மானு பேர். இப்போ உதாரணமாக நம்ம பேங்க்கில் வந்து ஒரு 50 லட்சரூபா பணம் போட்டு வச்சுருக்கோம், நம்ம மொத்த சொத்தே அவ்வளோதான். நம்ம ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு வேலையை பார்த்து ரிட்டைர்மெண்ட் ஆகி மொத்த பணம் ஒரு 50 லட்சரூபா வருது, 50 லட்சரூபாயும் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம், இதுதான் நம்முடைய மொத்த ஆஸ்தியே அவ்வளோதான். ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த 50 லட்சரூபாயில் ஒரு 20 லட்சரூபாவே ட்ரா பண்ணுறோம், 20 லட்சரூபா வித்ட்ரா பண்ணி எடுத்து என்னம்னா செலவு பண்ணலான்ட்டு எடுக்கிறோம். ஒரு 20 லட்சரூபா எடுத்து அந்த 20 லட்சரூபா எடுத்த பணத்தில் ஒரு 15 லட்சரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்காக எடுத்து கையில் எடுத்து செலவு பண்ணணுங்கிற நோக்கத்தில் நாம் எடுத்துகிட்டு வர்றது வந்து அதுதான் பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. இப்போ நம்ம பல ஜென்மாவை சேர்த்து வச்சது வந்து மொத்த பேங்க் பேலன்ஸ் வந்து சஞ்சித கர்மா. இதில் நம்ம வந்து இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றது, அந்த மொத்த தொகுப்பிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கொஞ்சம் நம்ம செலவழிக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த கர்மாவுக்கு பேர் தான் பிராரப்த கர்மானு பேர். இது நம்ம எடுத்துகிட்டு வந்த பணத்தை என்ன பண்ணிடுறோன்னா, அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு பகுதியை வந்து இப்படி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு புதுசாக சில வருவாய் எல்லாம் வரும். அப்படி புதுசாக வரக்கூடிய வருவாய்க்கு பேர் தான் ஆகாமிய கர்மானு பேர். இப்போ பிராரப்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிற நேரத்திலேயே நம்ம புதுசாகவும் சில கர்மாவும் நம்ம தலையில் எழுதப்பட்ட தலைவிதிக்கு தான் வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. அந்த தலைவிதிப்படி அப்படியே நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அது போக நம்ம அடிஷ்னலாக நம்ம அது அனுபவிக்கிறது போக அடிஷ்னலாகவும் நம்ம சில காரியங்களில் ஈடுபட்டுறோம். நம்ம புதுசாக நம்ம செய்யக்கூடியது வந்து புதுசாக வரக்கூடிய கர்மாவுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மானு பேர். அந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருது, அல்லது நம்ம கையில் வச்சும் செலவு பண்ணலாம், அதில் பழைய பேங்க் அக்கௌண்ட்டோடையும் போய் சேர்ந்துக்கிடுது. அப்புறம் அது வந்து அடுத்ததில் வந்து அந்த சஞ்சித கர்மாவோட இணைஞ்சு பேங்க் பேலன்ஸு கூடிடுது. இப்படி விதமான மூணு விதமான கர்மா இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிராரப்த கர்மாங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய கர்மா.
இப்போ நீங்கள் ஜாதக ஜோதிடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிராரப்தம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத மட்டும்தான் ஜாதக ஜோதிடங்கள் சொல்கிறது. உங்கள் பிராரப்தம் எப்படி இருக்குது, தலைவிதி எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வயசில் என்ன நடக்கும், இந்த வயசில் என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பீங்கங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கக்கூடியதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த ஜாதக ஜோதிடங்களெல்லாம் இந்த பிராரப்தத்தை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும், சஞ்சீதத்தை பற்றிலாம் சொல்லாது. ஆகாமிய கர்மாங்கிறது புதுசாக நம்ம ஏர்ன் பண்ணுறது, அதனால் அதை பற்றியும் அதில் வராது. இப்போ நம்ம கையில் அனுபவிக்கிறக்காக எடுத்துகிட்டு வந்ததை மட்டும்தான் அது வந்து டீல் பண்ணும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவிக்கிறக்கூடிய கர்மாவை வந்து எல்லாருமே வந்து அதில் தான் இப்போ நம்ம ஜாதக ஜோதிடங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு என்னதான் கஷ்டம் வந்துன்னு சொன்னால் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணுங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த கர்மாவை வந்து நம்ம என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, என்ன ஜாதக ஜோதிடங்களில் என்ன சொல்லுது, அந்த கர்மா பலன்லேருந்து தப்பிச்சுக்கிட்டுருக்கு எதா வழி இருக்கா, இதுக்காக தான் நம்ம ஜாதக ஜோதிடங்களை பார்க்குறோம். இப்போ சில கோயில்களில் பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறாங்க, பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த ஜாதக ஜோதிடங்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நிவர்த்தி ஆயிருமாங்கிறக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது எது நீங்கள் என்ன பண்ணாலும் நிவர்த்தி ஆகாதுன்னு சொன்னால் யாருமே எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே வந்து நாம் அந்த மாதிரி தெய்வ வழிபாடு பூஜைகள் இதுகளெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த கர்ம வினைகள்லேருந்து விடுபட முடியுமா, பிராரப்தத்துலேருந்து விடுபட முடியுமா? இப்போ இவங்க வந்து தெய்வங்கள்லாம் என்ன ரோலில் எடுக்கிறாங்க, சித்தர்கள்லாம் என்ன ரோலில் இருக்கிறாங்க, அவங்க நினச்சான்னு சொன்னால் நம்ம விதியெல்லாம் மாற்ற முடியுமா? இப்போ உதாரணமாக ஒரு 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 வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு, நீதிபதி வந்து அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார், சாட்சிகள்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க, தண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவில் அந்த கேஸ் நடந்து ஓடிக்கிட்டுருக்கு, தண்டனை ஆயிரும்ங்கிற மாதிரி அந்த கொலை செய்தவன் வந்து பயப்படுறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த நீதிபதிகிட்ட வந்து டேம்ஸ் பேசுகிறான், ஐயா என்னுடைய சொத்தில் பாதியை நான் உங்கள் பேருக்கு எழுதி வச்சிட்றேன், என்னை நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க. அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், சரியப்பா நீனும் வாக்கு தவறாமல் சொத்தை என் பேர் எழுதி வச்சிரு, நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாருன்னு வச்சு. இது சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறோம், அதுக்காக தண்டனை மாதிரி நமக்கு வந்து கர்ம பலனில் நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த தெய்வங்கள் சித்தர்கள் இதெல்லாம் நமக்கு அதிலேருந்து நம்மளை விடுவிக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த நீதிபதி செஞ்ச நிலையை தானே இந்த தெய்வங்களும் பண்ணுறாங்க, இந்த சித்தர்களும் அதுதானே பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்குதா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ உண்மையிலே அவங்க என்னுடைய ரோல் என்ன, தெய்வங்கள் அவங்க என்ன ரோலில் இருந்து செயல்பட்டுருக்கிறாங்க? இப்போ நம்ம கண் முன்னாலே நிறைய அராஜகம் நடக்குதுன்னு சொன்னால், அவங்க ஏன் வந்து அதை உதவி பண்ணலை, ஏன் வந்து அதை காப்பாற்றலை, ஏன் வந்து செயல்படுத்தலை, அவங்க என்ன ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்க? இப்போ அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், சில இதுகள்லாம் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக சில கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுற மாதிரி சிலவங்க சில இதுகளெல்லாம் சொல்கிறாங்க. தான தர்மம் பண்ணுறேன், அது பண்ணேன், இது பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சில இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்முடைய நம்முடைய பாவங்கள்லாம் நீக்கப்படுது, நம்முடைய கர்மாலாம் கழிஞ்சு போயிடுதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
இப்போ அதில் வந்து என்ன உண்மை இருக்குது? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏற்படுது, அந்த கஷ்டங்கள்லேருந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம், தெய்வங்களெல்லாம் வழிபடுறோம், அதனால் அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுடலாம்ங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ நமக்கு கஷ்ட நஷ்டமே ஏற்படலை, இப்போ நம்ம கர்மாப்படி என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நல்ல வாய்ப்புகள் வசதிகள்லாம் கிடைக்குதுங்கிற மாதிரி நம்முடைய பிராரப்த கர்மா இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம ஜாதக ஜோதிடங்களை பார்க்குறோம், அதில் சொல்கிறாங்க ஐயா உங்களுடைய 30 வயசில் நீங்கள் பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆயிடுவீங்க, ஒரு செல்வாக்குள்ள ஒரு பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பேரும் புகழும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இன்னும் சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு 30வது வயசில் நடக்கும் இன்னும் சொல்லி நம்முடைய ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. அப்போ யாராவது இது வேண்டாம்பாங்களா? இது எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரிகார பூஜையோ இல்லை தெய்வங்கள் கோயிலில் போய் வழிபட்டு ஐயா இதெல்லாம் எனக்கு வந்துடாதுங்கன்னிட்டு சொல்லி நினைப்பாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லையேன்னு ஒன்றா நினைப்பாங்க. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஜாதகத்துப்படியே ஒன்றும் அப்படி இருக்குது, நமக்கு 30 வயசில் இந்த மாதிரிலாம் வரணும், நல்ல செல்வாக்கெல்லாம் வரணும், பணம் பதவி எல்லாமே வரணும்னுட்டு இருந்தாலுமே கூட, நாம் அது வேண்டான்னு சொல்லி நம்ம எந்த முயற்சியுமே பண்ணலைன்னாலும் கூட அப்படி நடக்கணும்னு விதிக்கப்பட்டது நடக்காமல் போயிடுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா விதிக்கப்பட்டபடி நடந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அதுக்கு எதிராக நம்ம எந்த பிரார்த்தனை கூட பண்ணலை, பரிகார பூஜை எதுவுமே பண்ணலை, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தலைவிதிப்படி விதிக்கப்பட்டது நடக்காமல் போயிடுது. அப்போ எது வந்து தடை பண்ணுது? இந்த தெய்வங்கள் வந்து தடை பண்ணுதா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் வந்து தடை பண்ணுதா? நடக்க வேண்டியது நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் பண்ணக்கூடிய ஆகாமிய கர்மா தான் உள்ளே வந்து குறுக்கணுக்கு. நாம் இப்போ செய்யக்கூடிய மோசமான செயல்கள் வந்து நமக்கு நிகழ வேண்டிய நல்ல செயல்களை பாதிச்சிருது, இது நடக்காமல் பண்ணிட்டு போயிடுது. அப்போ எப்படி வந்து இந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து இப்போ நாம் இப்போ செய்யக்கூடிய செயல்கள், இப்போ செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஏதாவது மோசமான செயல்கள்லாம் ஈடுபட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு இயற்கையிலேயே நடக்க வேண்டிய நல்ல செயல்கள்லாம் நடக்காமல் போயிடும், அதை தடை பண்ணிட்டு போயிடும். நாம் அதை எதிர்த்து எந்த எதுவுமே பண்ணலை, இருந்தாலும் கூட நம்ம செயல்களே நம்மளுடைய அந்த பிராரப்தகரமாக தடை பண்ணிடும். எப்படி வந்து நம்முடைய செயல்கள் வந்து ஒரு மோசமான நிகழ்வு அதாவது நல்ல நிகழ்வு நடக்காமல் பண்ணிடுதோ, அதே மாதிரி இந்த பிராரப்த கர்மாவுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு சொன்னால், நமக்கு நடக்க வேண்டிய மோசமான நிகழ்ச்சியும் கூட நடக்காமல் பண்ணுறக்குள்ள ஆற்றல் இருக்கு. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய கர்மாவை வந்து நல்ல கர்மாவாக நல்ல செயல்களாக நீங்கள் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்தோம், அது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலையெழுத்தை கூட அதை மாற்றிடும். மோசமான எழுத்தையும் மாற்றிடும், நல்ல எழுத்தையும் மாற்றிடும். அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, இது ஆண்டவன் கையிலையோ தெய்வங்கள் கையிலையோ சித்தர்கள் கையிலோ கிடையாது, அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னால் பிராரப்தம் சம்மந்தப்பட்ட அளவில் தான் அவங்களுடைய இதுகள் எல்லாமே எல்லையெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கர்மாவை வந்து நல்ல கர்மாவாக பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் அது நல்ல விளைவு இப்போவும் நடக்கும், நம்முடைய ஏற்கனவே விதிக்கப்பட்டது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நம்ம செயல்களை அதான் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ இந்த கர்மா தியரியை படிக்கிறது மூலமாகவே சாஸ்திரங்கள் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், நீங்கள் தர்மப்படி நடக்கணும், தர்மத்தை கையில் எடுக்கணும், தர்மப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த தர்மமே உங்களை காப்பாற்றும்ங்கிற மாதிரி தான் அந்த கர்மா தியரியினுடைய நோக்கமே அதுதான். இப்போ இது அந்த தெய்வங்களுமே என்ன சொல்லுது, தெய்வங்கள் ஈஸ்வரன் இதெல்லாத்தையுமே சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்ம பல தாதானி தான் அவங்கள சொல்லுது. அதாவது உங்கள் நீங்கள் என்ன கர்மாவை செய்கிறீங்களோ
அந்த கர்ம பலனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஊட்டுற வேலையை தான், உங்களோட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை மட்டும்தான் இறைவன் அல்லது தெய்வங்கள்லாம் பார்க்குறாங்களோடைய. அவங்களா உங்களுக்கு எந்த கர்மாவும் உற்பத்தி பண்ணுறதில்லை, அவங்களா உங்களுக்கு எதையுமே நீக்கிறதும் இல்லை. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதனுடைய பலனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நம்முடைய ஆகாமிய கர்மா என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வேண்டியது நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மோசமானது கூட மாற்றி நல்லதாக மாற்றி கொடுத்துருது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்தாப்பில் தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கர்மாங்கிறதெல்லாம் வந்து சப்போஸ் நமக்கு வந்து ஒரு மோசமான நிகழ்ச்சி தான் நடக்கணும்னுட்டு இருக்கு. நம்ம ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இப்போ அந்த கொலை செஞ்சவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், கொலை செஞ்சான் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து திருடிடுறான், பணத்தை திருடிட்டு போயிடுறான், அவனுக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் வந்து ஜெயிலில் போனான்னு சொன்னால், அவனை மற்ற கைதிகள் கேட்குறாங்க, எதுக்குப்பா உன்னை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க கேட்டால், நான் வந்து திருடனேன். இப்போ திருடனவனே என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் தானே போடுவாங்க, அதனால் திருடன ஜெயிலில் போட்டாங்க ன்னு சொல்லி அவன் செய்த தவறுக்கு பனிஷ்மெண்ட் ஏற்படுது. அந்த பனிஷ்மெண்ட்டும் அந்த அவனுடைய தவறுகளும் ரெண்டும் சேர்ந்து டேலி ஆயிடுது. இப்போ இது வந்து இதே மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நம்முடைய கர்மாக்களெல்லாம் அமைஞ்சிருக்குதான். இப்போ தண்டனை பண்ணுறதுடைய நோக்கமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஜெயிலில் போடுறது அல்ல ஏதாவது இது பண்ணுன்னு சொல்லி சொன்னால், இந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது அல்லது பண்ணினவன் திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது பண்ணுறதுக்காக தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதோ கஷ்டம் வருது, நம்முடைய கர்மாவால் கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கணும். இது வந்து நம்முடைய பனிஷ்மெண்ட்னால வருதான், நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கப்படுதான். பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தோன்னு சொன்னால், இப்போ நமக்கு வர கஷ்டத்துக்கு வந்து காரணம் என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு நோயோ பிரச்சனையோ ஏதோ வருதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆபத்து தான் வருதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன தப்பு பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த கர்மா வந்திருக்குன்னு சொன்னி கேட்டான்னா யாருக்குமே தெரியாது. அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இது கொடுக்கப்பட்டதில்லை. கர்மாவனால் பனிஷ்மெண்ட் மாதிரி தோணலாம், பட் இருந்தாலும் அது பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதனால் எந்த லாபமும் இல்லை. பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அங்கே இல்லை. இந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நமக்கு அதில் எச்சரிக்கை வரல. அதனால் இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், கர்மாக்களுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தாலுமே கூட அந்த கஷ்டம் வந்து நம்மளை வந்து வழி நடத்துறதுக்காக தான் கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே மகிழ்ச்சியோடையும் ஒரு இன்பமாகவுமே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது கூட தெரியாமல் போயிடும். அப்போ கஷ்டங்கள் தான் அவங்கள வந்து உருவாக்குது. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து அதை ஒரு கர்ம பலனை நமக்கு கொடுத்தாலுமே கூட, அது நம்மளை வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதாக தான் அந்த கர்மாவுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து கர்மாவுக்குண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏதோ கஷ்டம் வந்தாலுமே கூட நம்மளை வழி நடத்துறதுக்காக, ஒரு ஆற்றுப்படுத்துறதுக்காக, ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக, நம்ம செய்கிற செயலுக்கு நம்ம ஒரு இதை சேர்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கிட்டு, நம்ம கடமை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்யக்கூடிய நல்லது நமக்கு நல்லது தான் திரும்பி வரோங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால், அந்த கர்மாக்கள் வந்து மோசமான கர்மா மோசமான இதாக வந்தாலுமே கூட நல்ல சூழ்நிலையில் உருவாக்குற மாதிரி நமக்கு இது ஏற்படும். ரெண்டாவது, கர்மாங்கிறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், பிராரப்த கர்மாவாக இருந்தாலுமே அது எல்லாமே வந்து இப்படி தான் நிகழணும்னு கட்டாயமே இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த ஆகாமிய கர்மாவுக்கு ஏதோ ரெண்டு வகையில் ரெண்டும் சேர்ந்துருது. இப்போ உண்மையிலே எல்லாமே நடக்க விதிக்கப்பட்டபடி தான் நடக்கணும்னு சொல்லி சொன்னால், புதுசாக நாம் எந்த கர்மாவுமே செய்ய முடியாது.
விதிக்கப்பட்ட அப்படி தான் நடக்கணும்னு சொன்னால் விதிக்கப்பட்டது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ இது யாருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த மிருகங்கள் அல்லது குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டபடி தான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுயமாக எந்த இதுவுமே செய்ய முடியாது. ஆனால் 14 வயசுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுய புத்தியோடு நம்ம செயல்படக்கூடிய ஆற்றல் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆகாமிய கர்மாங்கிறது கையில் வருது. அப்போ ஆகாமிய கர்மாவுடைய அதாரிட்டி நம்ம கையில் வந்ததுக்கு பிறகு ரெண்டும் சேர்ந்து எது டாமினேட் பண்ணதோ அதுபடி தான் நடக்கும். ஆகாமிய கர்மா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த பிராரப்த கர்மா கூட அதுக்கு குறைஞ்சி போயிடும். இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, ஆகாமிய கர்மாவுடைய பவர் 50%, பிராரப்த கர்மாவுடைய பவர் 50% இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகி போயிடும். அங்கே எதுவுமே நடக்காது, அதுவும் நடக்காது இது நடக்காதுங்கிற மாதிரி போயிடும். அப்போ அதையும் மீறி நாம் வந்து ஆகாமிய கர்மா பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாலே நாம் நம்ம இஷ்டப்படி நம்ம எதையாவது ஒன்று பண்ணுறோம், நம்முடைய சொந்த விருப்ப வெறுப்புகளோட ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னு சொன்னாலே அதையும் மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்குது. ஒரு 10% நமக்கு கூட இருக்குது. இப்போ ஆகாமிய கர்மாவுடைய தகுதி வந்து ஒரு 10% அதிகமாக போச்சுன்னு சொன்னால் 60% ஆயிடுது. அப்போ பிராரப்தத்தினுடைய தகுதி வந்து 40% குறைஞ்சி போயிடுது. அப்போ தான் நம்ம எந்த கர்மம் நல்ல கர்மா பண்ணாலும் சரி மோசமான கர்மா பண்ணாலும் சரி ஆகாமிய கர்மாவினுடைய கெப்பாசிட்டி வந்து 60% இருக்குது, பிராரப்தத்தினுடைய பவர் வந்து ஒரு 40%. அப்போ தான் நீங்கள் ஆகாமிய கர்மாவே பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாம் விதிக்கப்பட்டபடி தான் நடக்கணும். ஆனால் விதிக்கப்பட்டபடி எல்லாமே நடக்கிறது இல்லை, எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதனால் அதை வந்து டாமினேட் பண்ணுறது, இப்போ நமக்கு நல்லது நடக்கணும்னுட்டு தலைகள் இருந்தாலுமே கூட நல்லது நடக்காமல் மோசமானது நடக்கிறது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் மோசமானது நடக்கணும்னு நமக்கு இருந்தது கூட மோசமானது நடக்காமல் போய் நல்லது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும், இந்த ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணுங்கிறது தான் இந்த கர்மா தியரியினுடைய ஒரு நோக்கம். தர்மப்படி வாழணும், தர்மத்தை கையில் எடுக்கணும், நீங்கள் தர்மத்தைப்படி வாழ்ந்தீங்கன்னா தர்மமே உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த கர்மா தியரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி பதில், இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இது ஒரு ஒரு அனுமானமான இப்படி தான் இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய ஜோசியர்களே நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஐயா உங்கள் கருத்தை வச்சு தான் இப்போ நான் ஜோசியமே சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. ஜோசிய கருத்துக்கள் பரிகாரங்கள் பண்ணுறதெல்லாம் கூட உங்கள் கருத்தை அனுசரித்து தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நாங்களே எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்பு தான் வச்சு நடத்துகிறோங்கிறாங்க. சரி, அதனால் ஏதோ அவங்களும் அவங்களால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். சரி, நல்லது நீட்டு எடுத்து வச்சு, அவ்வளோதான். அதனால் இதில் வேறு ஏதாவது, ஆனால் இது என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து சரி இப்படி தான் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு அனுமானம். சிலவங்க வந்து சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளவங்களுமே கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானு சொல்லி அப்படி அவங்களும் கூட சிலவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை காட்டி நீங்கள் நம்புங்கன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இது வந்து உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய ரீசனிங்க்கு ஏற்றுக்கிடக்கூடிய அளவில் இருந்ததுன்னா எடுத்துக்கிடுங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் நீங்கள் இந்த கர்மா தியரியை பற்றி வேதாத்திரி மாதிரி வேறு மாதிரி சொல்கிறாங்களே, உங்கள் கருத்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க, இதில் எதை நான் எடுத்துக்கிடுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ என்னுடையதே வந்து ஒரு அனுமானம்தான், அதனால் இது என்னுடைய கதையாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க. வேதாத்திரி மரிசு அவருடைய கதையை சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய கதையை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரெண்டு கதையில் எந்த கதை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. இல்லை ரெண்டுமே பிடிக்கலைன்னு சொன்னால் புதுசாக நீங்களே கூட ஒரு கதையை உருவாக்கிவிடுங்க சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்தில் ஒரு ஐடியா, அவ்வளோதான். இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிடலாம். இதில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலும் கூட நான் என்னுடைய அனுமானத்துப்படி தான் ஏதாவது பதில் சொல்ல முடியும், அது அனுபவம்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னா கேளுங்க. அதான் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து அதை நம்ம எந்த கர்மாவுக்கும் சேராதபடி
நாம் வந்து கொஞ்சம் விடுதலை விட்ட நிலையிலிருந்து இப்போ ஞானிகள்லாம் பண்ணக்கூடியது வந்து நிஷ்காமிய கர்மான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பலன் கருதி எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ மற்ற கர்மா நீங்கள் ஆகாமிய கர்மா வந்து பலன் கருதி கூட நீங்கள் பண்ணலாம், பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பலன் வரும். இப்போ நிஷ்காமியம் நிஷ்காமியமாக நீங்கள் கர்மா பண்ணாலும் கூட நல்ல பலன் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் கூட வந்து ஆகாமிய கர்மா வந்து நீங்கள் பலன் கருதி கூட பண்ணலாம். ஆனால் நிஷ்காமிய கர்மாங்கிறது பலனுக்காக பண்ணுறதில்ல. நீங்கள் உங்களுடைய இயல்பு படி நீங்கள் பாட்டு பண்ணுறீங்க, அது வந்து பலனெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மோசமான பலன் வந்தாலும் கூட அதை பற்றி மைண்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் ஆசைவைப்படாதபடி நீங்கள் பண்ணுறது நிஷ்காமிய கர்மான்னு சொல்லலாம். கடவுள் வழிபாடு அவசியமா அவசியம் இல்லையா? அதாவது கடவுள் வழிபாடுடைய நோக்கம் நீங்கள் எதுக்காக கடவுளை வழிபடுறீங்க? எதையாவது எதா கொடுப்பாங்கன்னு வழிபடுறீங்களா? கொடுப்பாங்கன்னு வழிபடுறது வந்து சரியில்லை. ஏன்னா அதுதான் வந்து நினைச்சேன்னா நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன உண்டோ அதுதான் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் இந்த சில இந்த குறி சொல்கிறவங்க மற்றவங்க இதில் எல்லாத்தையும் இது பண்ணும் பொழுது கஷ்டத்துக்குன்னு சொல்லி போய் குறி கேட்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க அந்த குறி சொல்கிறவங்க வந்து அவங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு ஏதோ ஒன்று குறி கேட்குறாங்க. அப்போ அந்த இஷ்ட தெய்வம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ என்னெல்லாம் ஒன்றை ஒன்றே காப்பாற்ற முடியாது, உன் கர்மா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிருது. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம வந்து கர்மாவுக்கு விரோதமாக அப்படி பண்ணணுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் கேள்வி பிரார்த்தனை பண்ணுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுன்னாலே அது தப்பு தானே. அது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னால் அது தெய்வமே தெய்வமே இல்லையா? அது வந்து தெய்வம் அதுவாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அது? ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து இறை வழிபாடுங்கிறது அது ஒரு இப்போ பக்தி யோகத்தில் போகிறது, பக்தி மார்க்கத்தில் போகிறது அது ஒரு தேவை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரணாகதி, இப்போ நம்ம வந்து ஞானத்தினால ஒரு சரணாகதியை தான் சொல்கிறோம். நீங்கள் பக்தி மூலமாகவும் சரணாகதிக்கு போனீங்கன்னா அது வந்து ஞானம் கிடைக்கும், லிப்ரேஷன்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த வழிபாட்டுக்காக வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது காமிய பக்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் எடுத்தடுப்பில் எல்லாருக்குமே வந்து நிஷ்காமிய பக்தி பண்ண தெரியாது. ஒரு ஆரம்பத்துக்கு வந்து எல்லாமே கரெக்டு தான், அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் காமிய பக்தியில் ஆரம்பித்து நிஷ்காமிய பக்திக்கு மாறலாம், தப்பு கிடையாது. அதான் பக்தியினுடைய நோக்கம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுமே வந்து அவங்களுக்கும் ஒரு எல்லை தான் இருக்குது, அவங்க அந்த எல்லையை மீறி அவங்களால செயல்பட மாட்டாங்க. அதாவது சஞ்சீத கர்மங்கிறது வந்து உட்காருங்க, சஞ்சீத கர்மங்கிறது பெரிய பேலன்ஸ். சஞ்சீத கர்மத்தை நீங்கள் சரி பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் பிறப்பு எடுத்தால் மட்டும்தான் கர்மாக்கள் வந்து உங்கள்கிட்ட சேரும். நீங்கள் பிறப்பே எடுக்கலைன்னு வச்சுக்கிடுங்க, பிறப்பு எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னு சொல்லி பிறப்பு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சஞ்சீத கர்மத்திலேருந்து ஒரு பிராரப்த கர்மா உங்களுக்கு ஏதாவது ஒன்று அமைக்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் வருவீங்க. மற்றபடி வந்து அந்த நீங்கள் பிறப்பே எடுக்கலைன்னு சொன்னால் கர்மா உங்களை ஒன்றுமே பண்ணாது. கர்மா நிறைய கர்மா இருக்குது, நீ பிறந்து தான் தீரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி யாரும் உங்களை பிறக்க சொல்கிறது இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் உங்களுக்கே வந்து பிறக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னால் கர்மாலாம் வரும். சஞ்சீத கர்மாவெல்லாம் நீங்கள் கழிக்க முடியாது, அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அது வந்து டெபாசிட் கூடி இருக்கும். சஞ்சீத கர்மாங்கிறது வந்து மோசமான கர்மான்ட்டு இல்லை, நல்ல கர்மாவும் அதில் இருக்குது. அதனால் நல்ல கர்மா மோசமான கர்மா ரெண்டும் சேர்ந்தது கலவை தான் சஞ்சீத கர்மாங்கிறது. அதனால் நீங்கள் நல்லதை அனுபவிக்கிறதுக்காக கூட பிறக்கணும்னு அவசியம் இல்லை, மோசமானதை அனுபவிக்கணும்னுட்டும் பிறக்க வேண்டியதில்லை. நீங்கள் பிறக்கணும்னுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கர்மா தேவைப்படுது. அப்போ அந்த கர்மா சஞ்சீத கர்மாவிலேருந்து எடுத்து ஒரு பிராரப்த கர்மா அமைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஐயா, அப்படின்னா நம்ம கர்மாலாம் காலியானா தான் வந்து பிறப்பு இல்லைங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. யாருக்குமே கர்மா வந்து காலியாகவே ஆகாது, கர்மா வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது ஒரு காலமும் காலியாகாது. நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் பிறப்பெடுக்க, விருப்பப்பட்டால் தான் பிறப்பெடுக்க முடியும்.
அது ஞானம் அடைஞ்சால் தான் சாத்தியம் அப்படின்னு. அதாவது ஞானம் அடைஞ்சாலன்ட்டு இல்லை, ஆனால் பொதுவாக ஞானம் அடையாதவங்க வந்து பிறந்து தான் தீர்வேன்னு சொல்லி நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஓட்டெடுப்பு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிறவி யாருக்கெல்லாம் வேண்டாம் நிட்டு கேட்டான்னு சொன்னால் எல்லாருமே அடுத்த பிறவி வேண்டாம்னு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ மரணம் அடைஞ்சு வெளியே போன பிறகு பழைய இப்படி அங்கே உள்ள ஓட்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கெல்லாம் பிறவி வேணும்னு சொன்னால் எல்லாருமே பிறவி வேணும்னு ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே உள்ள நிலமை அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கும்போது அந்த அங்கே போகணும் நிரந்தரம், அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே போய் நினைஞ்சோன்னா பிறகு ஆசைப்பட்டுட்டு தான் உட்காந்துருப்போம், நம்ம எப்போ வந்து பிறவி எடுக்கலாம்னு சொல்லி. இப்போ பிறவி எடுக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், நீங்கள் என்ன பிறவி எடுக்கணுங்கிறது கூட நமக்கு தெரியும், என்ன பிறவி நமக்கு அடுத்த பிறவி வருதுங்கிறது கூட தெரியும். சப்போஸ் வந்து பிறவினி வந்து ஒரு ஒரு நாயாக தான் பறக்கணும்னுட்டு சொல்லி நமக்கு பிராரப்தம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு பிறவி மேலே ஆசைப்படுறோம், ஐயா உனக்கு வந்து நீ இப்போ நீ பிறக்கணும்னு ஆசைப்பட்டானா நாய் பிறவி தான் எடுக்கணும் எடுக்கிறியா நீ கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அதையும் கூட அது இருந்தாலும் கூட பரவாயில்ல நீ தான் வாரம். ஏன்னா நாங்கள் வந்து அப்போ நாய் பிறவி கூட பரவாயில்லன்னு சொன்னால் அப்போ இங்கே என்ன மனநிலையில் இருப்போம்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ ஏன்னா நமக்கு வந்து ஒரு உடல் இருந்தால் ரொம்ப தேவைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால தான் உடலை விரும்பி நம்ம வாங்குகிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம உடலை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்திடும். ஜடபரதர் அதான் இப்போ எனக்கு என்னுடைய கருத்து இது, அது ஜடபரதர் கருத்து அப்படி இருந்ததுன்னா எனக்கு எனக்கு அது ஐடியா இல்லை எனக்கு. அது எனக்கு அந்த கதை எனக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி ஐடியா சொல்ல முடியல. ஏன் இப்போ ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இறந்ததுக்கப்புறம் சூட்சம உடலில் இருக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இங்கே இருக்கும்? இல்லை நீங்கள் இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறீங்க இதே மனநிலை கண்டினியூ ஆகும். இப்போ ஞானம் அடைஞ்ச நிலையில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதே ஞானம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சூட்சம உடலில் இருக்கும் சூட்சம உடலையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உங்கள் மனோசரீரம் தானே அது, உங்கள் மனசில் உள்ள இயக்கம் தான் அப்படியே தான் இயங்கிகிட்டு இருக்கும். அப்போ அங்கே போய் போன பிறகு உங்களுக்கு பிறவி வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறவி விருப்பப்படும். ஆனால் ஞானிகளுடைய ஒரே ஒரு இதென்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து அந்த ஆசையை வைப்பட்டு பிறக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க பிறக்கணும்னு சொன்னால் காரண பிறப்பு பிறக்கிறதுனால அவங்க பிறப்பை அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம், அவங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க ஆசையை வைப்பட்டு பிறக்கிறதுனால கர்மாப்படி தான் பிறக்கணும். இப்போ ஞானிகள் வந்து அவங்களும் அந்த அவங்க கர்மாப்படி தான் பிறக்கிறாங்க. அவங்க கர்மா அவங்களுக்கு அந்த செஞ்சித கர்மாவில் அவங்களுக்கு வேண்டிய கர்மாவை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிடலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு தகுந்த ஒரு பிறவியை எடுத்துக்கிடலாம். மற்றவங்க வந்து அவங்களா செலக்ட் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களா செலக்ட் பண்ணால் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க, மோசமானது செலக்ட் பண்ணவே மாட்டாங்க, நல்ல செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி அது அது எது எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த அதுக்குள்ள தெய்வீக சக்திகள் வந்து தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இங்கே நீங்கள் கர்மாவை பற்றி பேசுகிறீங்களாங்கய்யா, இது வந்து எப்படிங்க அவங்க நீங்கள் வந்து படித்தது தெரிஞ்சதை வச்சு அறிவை வச்சு பேசுகிறீங்களா? அறிவை வச்சு என்னுடைய இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு யுக்தி அனுமானம் கேள்விப்பட்ட செய்திகள் இதுகளெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு. ஆனால் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து, நம்ம சொன்னோம்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி சில சில தரிசனங்கள் உள்ளவங்களுமே என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ உங்களை சந்திச்சது, இப்போ இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் கூட வந்து என்னோடய பிராப்த கர்மாவில் இருந்து வந்ததுனா இல்லை? இல்லை எல்லாமே வந்து பிராரப்தமும் சஞ்சிதமும் கலந்து தான் எல்லாமே, அந்த பிராரப்தமும் ஆகாமியமும் கலந்து தான் எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு வினாடியுமே ரெண்டும் மீட் பண்ணுது. இதில் வந்து இது மட்டும்தான்ட்டு இல்லை, பிராரப்தங்கிறதும் நடக்குது சஞ்சிதமும் கலந்து வருது, ரெண்டையும் சேர்ந்த கான்ட்ரிபியூஷனால் என்ன வேணாலும் வரலாம். அதனால் பிராரப்தத்தினுடைய ரூட்டே மாறி போயிடுது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணம், இப்போ நீங்கள் சென்னையை நோக்கி இப்போ பிரயாணம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைரெக்ஷனில் என்னென்ன ஊர் வருமோ அந்த ஊர் தான் வரும். அப்போ அந்த மாதிரி உங்கள் டைரெக்ஷனே மாறி போன பிறகு அது முழுக்க பிராரப்தம்னு சொல்ல முடியாது, முழுக்க சஞ்சிதம் வந்து ஆகாமியம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் டைரெக்ஷனே மாறி போயிடுது. அதனால் இப்போ இப்போ வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிராரப்தமும் காரணமாக இருக்குது, சஞ்சிதமும் அந்த ஆகாமிய கர்மாவும் காரணமாக இருக்குது. ரெண்டு கர்மாவும் மீட் பண்ணுறதுனால அதனுடைய ரூட்டே கொஞ்சம் மாறி போயிடுது.
கேள்விகள் மைக்கில் கொஞ்சம் கேட்டுக்கலாம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா ஒரு சில பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிறாங்க, பரிகாரம்னு சொல்கிறாங்க, அது பொறுத்தி உங்கள் கருத்து ஐயா? இல்லை, அதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் நல்ல செயல்கள் மூலமாக உங்களுடைய ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறது ஒரு நல்ல செயல்னு வச்சுக்கிடுவோமே, நல்ல செயல்னால நல்ல விளைவு ஏற்படுதுன்னு வச்சுக்கிடலாம். அந்த தெய்வம் தான் வந்து உங்களை மாற்றுதான்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்குன்னு சொல்லி விதிக்கப்பட்டபடி தான் அவங்க அதை நடக்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் செயல் தான் உங்களை காப்பாற்றுது. இப்போ கோயிலுக்கு போகிறது நல்ல செயலாக இருந்ததுன்னா அதுவும் கூட அதனால் உள்ள நல்ல பலன்கள் கூட கிடைக்கும். சூட்ச்ம உடலுக்கும் அந்த வலி உணர்வுலாம் இருக்குங்களா? இந்த ஸ்தூல உடலை விட்டு போனக்கப்புறம் சூட்ச்ம உடல் வந்து திருப்பி பிரைவ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. அது இந்த ஸ்தூல உடல் விட்டு வெளியே போனேன், சூட்ச்ம உடலுக்கு வந்து திருப்பி பிரைவ் எடுக்கிறக்காண்டி ட்ரை பண்ணுதுல்ல. திருப்பி பிரைவ் எடுக்கிறக்காண்டி பிரவி அடுத்த பிரைவ் அடுத்த பிறவி சரி. அப்போது அந்த சூட்ச்ம உடலில் இருக்கும் பொழுது உணர்வுகள், இதே வலி உணர்வுகள், இதே பயம் இதெல்லாம் இருக்குமா? இல்லை, அங்கே வந்து இப்போ உடல் ரீதியான உணர்வுகள்லாம் இருக்காதனால எல்லா விதமானதும் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி உடல் ரீதியான உணர்வாக இருக்காது. அதனால் அது வந்து ஒரு அறிவு தான், அறிவு ரூபமாக தான் இருக்க முடியும். அது உணர்வு ரூபமாக இருக்காது. ஒரு அறிவுத்தன்மையில் அது நமக்கு ஒரு பயமோ வருத்தமோ ஒரு அறிவுத்தன்மையில் தெரியும், ஆனால் உணர்வு தன்மையாக தெரியாது. அந்த மாதிரி ஐயா மறுபிறவி வேணாம், பிறவி மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சித்தர்கள் சொல்கிறாங்க. அவங்க ஜீவசமாதியை அடைகிறாங்க, ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அவங்க உடலில் உஷ்ணநிலை இருக்கிறதாகவும் அவங்க வந்து உயிர் வாழ்கிறதாகவும் அவங்களோட உரோமங்கள் தசைகள் எல்லாமே அப்படியே இருக்கிறதாகவும் செல்ஸ் எல்லாம் கூட எதுவும் இதாகிறது இல்லை, அவங்க உட்கார்ந்த நிலையில் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள உஷ்ணம் இருக்குது, இப்போ எப்படி நம்மளோட உடலில் வெப்பநிலை இருக்கோ அது மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லை, சில இதுகள் வந்து யோக சக்திகள் மூலமாக உடலை சிலதெல்லாம் அழியாமல் கூட வச்சுக்கிடலாம். அதெல்லாம் யோக சக்திகள்னு சொல்கிறது, கல்பம் பண்ணுற மாதிரிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உடல் சம்மந்தப்பட்டது. ஆனால் சூட்சும சரீரம் வந்து அந்த பாடிக்குள்ளே தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, அது வெளியே போயிடும். அது வந்து சுதந்திரமாக தான் இருக்குது. அவங்க பார்த்தானா அடுத்தவங்களுடைய பார்வைக்கு அவங்க அங்கேயே சமாதி ஆகிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்களுடைய அவங்க உள்ளே இருக்கிறது இல்லை, அவங்க வெளியே வந்துடுவாங்க. சப்போஸ் நம்ம அங்கே போய் வடிபட்டோம்னு சொன்னால் அவங்க உள்ளே வருவாங்க, அப்போந்தான் வருவாங்களோடய அவங்க எப்போவுமே சுதந்திரமாக இருப்பாங்க. ஏன்னா சூட்ச்ம சரீரத்துக்கு வந்து ஒரு இடத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. பாடி தான் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியும், சூட்ச்ம சரீரம் ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அது சூட்ச்ம சரீரம் வந்து பாடிக்குள்ளே கட்டுப்படாது. இல்லை, நல்ல செயல்கள்ங்கிறது வந்து சொல்லப்போனான்னு சொன்னால் உங்களுக்கு விதிக்கு, இப்போ அதுக்காக நீங்கள் நல்ல செயலாக பார்த்து தெரு தெரியாவது அலைஞ்சிக்கிட்டு நல்லது இதெல்லாம் பண்ணலாமான்னு அலையணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கடமையை ஒழுங்காக பண்ணாலே போதும். உங்களுக்கு இயற்கையில் உங்களுக்கு என்ன கடமை இருக்குதோ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் உங்களை நீங்கள் வந்து பராமரிச்சுக்கிறது, உங்களுடைய மனசை பராமரிக்கிறது, உங்கள் உடலை பராமரிக்கிறது, இதே கூட ஒரு பிரதானமான கடமை தான். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய உறவினர்கள், உங்களை சேர்ந்திருக்கக்கூடிய உறவினர்களை பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் தான் வந்து பிற நெருங்கிய நண்பர்கள் வந்த வட்டங்கள் அப்படி அந்த மாதிரி அப்படித்தான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கணும். உங்களை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே அது போதும். அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் பெரிய அளவிலலாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவில் உதவி பண்ணணும், பண்ணியிருந்தாலும் அது வந்து ரெண்டாம் பட்சமாக மூணாம் பட்சமாக உள்ளது. இப்போ இந்த இதில் கூட இந்த மகாபாரத கதையில், மகாபாரதத்தில் இதில் கிளைக்கதைகள் நிறையா உண்டு. அதில் ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மகாபாரத யுத்தம் நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு தர்மன் வந்து ஒரு ராஜசூய யாகம்னு சொல்லி ஏதோ ஒரு யாகம் நடத்துகிறான். அப்போ அந்த யாகத்தில் வந்து எல்லாருக்குமே இவங்க தான தர்மங்கள்லாம் நிறைய வழங்கணும். அப்படி வழங்குறது தான் அந்த யாகத்தினுடைய ஒரு தன்மையாக இருக்குது. அப்போ அவன் நிறைய தான தர்மங்கள்லாம் வணங்குறான் அந்த யாகத்தினோட முடிவில். அப்போ அவனுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு யாகம் நடத்தினதில்லை,
இதுவரைக்கும் யாரும் இப்படி தான தர்மம் வழங்கினதில்லைன்னுட்டு சொல்லி ஒரு எண்ணம் உனக்கு ஏற்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு மற்றவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக யாரும் பண்ணதில்லை, நாம் தான் அதிகமாக தான தர்மம் வழங்கியிருக்கிறோம் சொல்லி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் என்னன்னு சொல்லி சொன்னால், கிருஷ்ணர் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறார். அந்த தர்மரை வந்து அவருடைய ஒரு அந்த அகந்தையை கொஞ்சம் குறைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது. நாம் தான் நிறையா தானம் தர்மம் பண்ணிட்டோம்ங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால அந்த எண்ணத்துலேருந்து அவரை கொஞ்சம் விடுவிக்கணுங்கிற எண்ணம் அந்த கிருஷ்ணருக்கு ஏற்படுது. அப்போ ரெண்டு பேரும் அவங்க கிளம்பி போகிறாங்க. போய் அவங்க வந்து பாதாள லோகம்னு சொல்லி ஒரு இடத்துல, அப்போ இதை மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி தான் நான் அப்படி தான் படித்தேன், அது அந்த பேராக வேறு பேரான்னு தெரில, அந்த பாதாள லோகத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்க மகாபலி சக்கரவர்த்தி அரசாண்டுட்டுருக்கிறாரு. அப்போ இவங்க வாசலில் இருந்து, இப்படி நான் வந்து தர்மன், இந்த பாரத கண்டத்தினுடைய அரசர் தர்மன் வந்திருக்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்லி வாசல் காப்பான்ட்ட சொல்லி பார்க்கணும், அரசனை பார்க்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க. அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பிவிடுறாருன்னு சொன்னால், இந்த தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு சண்டாளன் அந்த தர்மனை எல்லாம் நான் பார்க்குறதுக்கு தயாரில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டுறோம். உடனே இவருக்கு தர்மனுக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா தான தர்மம் பண்ணுற சண்டாளன்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுறானே, என்னோட பார்க்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி ஏன் அப்படி தான சொல்லி சொல்கிறான். அப்போ ஒரு வேளை தான தர்மம் பெய்கிறதெல்லாம் ஒன்று பிடிக்கல போல, அப்படி ஒரு மோசமானவன் போலன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லி கிளம்பி திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது இவங்க நடந்து வர்ற இடத்துல இவங்களுக்கு தாகம் ஏற்படுது. அப்போ ஒரு வீட்டில் கொஞ்சம் கதவு தட்டி தண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே வந்து தங்க செம்பில் தண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும், கிருஷ்ணருக்கும் தர்மனுக்கும். உடனே இவங்க வந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. செம்பை திருப்பி விட்டுதோன்னா அந்த லேடி என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்க மாட்டோம்னு சொல்லி துரத்திக்கு போட்டுரு. உடனே அவர் கேட்குறாரு, இது நீங்கள் ஏன் இப்படி துறப்படுறீங்க, யாருக்காவது கொடுக்கலாம்லாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்லான்னு சொல்லி அந்த தர்மன் கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லி சொன்னால், இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது, அது யாரோ தர்மன்னு சொல்லி ஒரு சண்டாளன் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அலையிறானா, இல்லாதவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு அலையிறானா, இங்கே யாருமே வாங்குறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்கு போய் நாங்கள் கொடுக்கறது, அதனால் யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே தூக்கி துறப்பட்டுறோங்கிற மாதிரி அது சொல்லி. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கொடுக்கணுன்னாலுமே வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுங்க, அதனால் அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, அந்த கான்செப்டே வேண்டியதில்லை. அதனால் தர்மம் பண்ணுறதுங்கிறது கூட அது வந்து தேவையே வேண்டியதில்லை. நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுவே போதும், அதுவுமே எல்லாமே சரியாக ஆயிரும். நம்ம உங்கள் செயலை ஒழுங்காக பண்ணுனா போதும், எல்லாருமே நல்லா இருந்தால் போதும். எல்லாருமே நல்லா இருந்ததுக்கு முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு அடுத்தவங்க உதவி தேவையில்லாத அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை செஞ்சாங்கன்னு சொன்னால் யாருடைய உதவியும் யாருக்கும் தேவையில்லை, அவங்கவுங்க அவங்கவுங்களே பார்த்துக்கிடலாம். அதனால் அவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நல்லா வாழ்ந்தால் போதும். இந்த உலகத்துக்கு மேலே வந்து இப்போ சூக்ம சரீரங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கா? அதாவது இவங்க வந்து இந்த பிரிவு எடுக்கணும், இப்போ ஞானியர்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்க போய் பார்த்துட்டு வருவோம், யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கா? இல்லை வந்து அங்கேயும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, இருக்கலாம்னு நினச்சிக்கிட வேண்டியது அவ்வளோதான். ஏன் பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்து இருக்கலாம், ஆனால் பார்த்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு வந்திருந்தோம்னு சொன்னால் எல்லாருமே பார்த்து தான் இருந்திருப்போம், அந்த இது நமக்கு நினைவுக்கில் இல்லை. அதனால் எல்லாருமே நம்ம வந்து ஒரு காலத்தில் கொஞ்சம் போய் பார்ப்போம், அப்புறம் திரும்பி வந்துடுவோம், அவ்வளோதான். ஆமாம், அதனால் இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது நினைவில் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அது
அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. ஐயா வணக்கம். ஒரு சிலர் வந்து மகாபாரதம் ராமாயணம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதம்லாம் உண்மையா இல்லை? இருக்கணும், இதே கற்பனையாக கூட இருக்கலாம். அதனால் நமக்கு அது முக்கியம் இல்லைல்ல. நமக்கு சரி, சிலவங்க இருக்குதுன்னுட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் உள்ளவங்க பேசுகிறவங்க வந்து அதாவது எப்படின்னா அதில் அப்படியே நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ்கள் இருந்திருக்கலாம், அப்படியே அந்த மாதிரியும் இருந்திருக்கலாம். தத்துவங்களை வச்சு சொல்கிற மாதிரியும் சிலவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, நமக்கு அதில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு வேண்டிய நல்ல செய்திகளை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த உலகம் எல்லாமே உருவாயிருக்கு, இப்போ உயிர் இருக்குது, கர்மா எல்லாம் இருக்குது, முற்பிறவி இந்த பிறவி மறுபிறவி என்னமோ ஒரு பெரிய செட்டப்பாக இருக்குது, ஒரு பெரிய சிஸ்டமாகவும் செட்டப்பாக இருக்குது. இதெல்லாம் ஏன் உருவாச்சு, இப்போ இதனால் என்ன பலன் இல்லை, இது இப்படி இருந்து தான் ஆகணுமா, இது இல்லாமல் இருந்திருக்கக்கூடாதா, ஏன் இல்லை? அதை நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி என்ன நான் ஒரு பதில் சொன்னாலுமே அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்காது. ஏன்னா அது வந்து எல்லாருமே இதை பற்றி கேட்குறாங்க, ஏன் இந்த உலகம் வந்தது, சும்மா இருந்திருக்கலாம்ல, உலகம்லாம் உலகம் இல்லாமல் இருந்தால் என்னவாக இருந்திருக்கும்ங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒன்றும் அதெல்லாம் சும்மா கேள்வி பதில் முடியவே முடியாமல் போயிடும், அது முடிவில்லாத கேள்வியாக போயிடும். அது இப்போ வந்திருக்கு, இருந்ததில் நமக்கு எதெல்லாம் எட்டுதோ அதை எட்டக்கூடியதோ நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுவுமே கூட நமக்கு எட்டலை. இப்போ நம்ம கர்மா தியரியுமே கூட நமக்கு நேரடியாக கண்கூடாலாம் நமக்கு தெரியாது, இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானிக்கிறோம், அதுவுமே ஒரு உத்தேசமாக சொல்லிக்கிட்டு தான். அதே மாதிரி உலகம் ஏன் தோன்றிச்சதுங்கிறது கூட ஒரு சும்மா உத்தேசமாக எதாவது சொல்லிக்கிட்டு தான். இப்போ இது சில இதுகள் என்னன்னா இப்படி ஆகட்டும் என்று சொன்னார், அப்படி ஆகிவிட்டதுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆராயத்தில் வந்து பிரம்மங்கிறது எல்லாத்துக்கும் பேஸ், அது பிரம்மத்திலிருந்து பிரம்மமும் மாயையும் கலந்து ஈஸ்வரன் வர்றாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈஸ்வரன்கிட்ட இருந்து பிரபஞ்சம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய ஒரு பகுதியாக தான் பிரபஞ்சமே இருக்குது, அப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததாக அப்படி சொல்கிறாங்க. அந்த அப்புறம் அதெல்லாம் எப்படி வந்து பிரம்மம் எங்கேருந்து வந்தது, பிரம்மத்தில் கலக்கக்கூடிய மாயை எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் கேள்வி போனோன்னா கேள்வி போயிட்டே தான் இருக்கும், அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கோம். பார்ப்போம், நம்ம தெரிஞ்சதே நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, நம்ம எட்டக்கூடிய விஷயங்களே நிறையா தெரியாமல் இருக்கிறோம், இது எட்டாத விஷயம். அதனால் இதை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இங்கே தெரிஞ்சுக்கிடணும், தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். ஐயா, இப்போது இந்த பிறவியில் என்லைட்மெண்ட் கிடைக்குது, ஞானம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ அடுத்த பிறவியை செலக்ட் பண்ணி எடுக்கிறோன்னா அது திரும்ப ஞானத்தை நம்ம தேடணுமா இல்லை? அது ஏன்னா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு அவங்க பிறவியை செலக்ட் பண்ணக்கூடிய ரைட் அவங்களுக்கு இருக்குது, அப்போ அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். பிறக்கும் போதே ஞானியாக பிறக்கலாங்கிற மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கிட்டு பிறக்கலாம், இல்லைன்னா பிறக்காமல் இருக்கனாலும் இருந்துக்கிடலாம், அது அவங்கள பொறுத்தது. நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் பிறவிலே ஞானியாகவே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் யாருக்காவது என்ன லாபம் இருக்கும்? இவர் பிறவிலே ஞானி, அவர் அப்படி தான் பேசுவார்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் எல்லாரையும் மாதிரி கஷ்டப்பட்டு ஞானம் அடைஞ்சாங்கிறா மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது அடுத்தவங்களுக்கு வேலிடாக இருக்கும். சரி, ஒரு நம்மளை மாதிரி தான் சராசரி மனிதனாக இருந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உதாரணமாக இருக்கும். இல்லைன்னா அவர் பிறவிலே ஞானி, அவரை மாதிரிலாம் நம்மளால் அடைய முடியாது, நாம் நம்ம வேலையை பார்ப்போம், அவர் வேலையை பார்க்கட்டுன்ட்டு போயிடுவாங்க. அதனால் அது நீங்கள் என்ன முடிவெடுத்து பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் பிறவிலே ஞானியாக கூட வரலாம். மாயா ஜல கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஐயா, பிறவிலேயே ஞானம்ன்றவங்க ஓஷோ அவரெல்லாம் வந்து பிறவிலேயே ஞானம் அடைஞ்ச மாதிரி எடுத்துக்கலாங்க. பிறவிலேயே ஞானம் அடைஞ்சிருக்காரா? இல்லை, அவரெல்லாம் பிறவிலே ஞானம் அடையலையே, அவர் பிற்காலத்தில் அவர் ஏதோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி தானே அவர் லேட்டராக தானே அடைகிறாரு.
பிறவிலே ஞானமடைஞ்ச மாதிரி அப்படி யாருமே இல்லையே. இல்லை, அவர் ஏதோ ஒன்று ஞானப்பால் குடித்து ஏதோ ஒன்று பாடுறாருன்ன மாதிரி வரும். சரி, எதாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருனாலுமே பிறகு என்னென்னா, ஞானப்பால் குடித்தா அவர் பாடுவார், அவர் ஞானியாக இருப்பார், மற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்படும். யோக சிகிச்சைன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்கல்ல, எது பெயின் எப்படி இது பண்ணுறது? ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெயின் வருது அப்படின்னா அதை எப்படி இது பண்ணுறது? ஆக்சிடென்டில் பெயின் வருதுன்னா, நீங்கள் யோக சிகிச்சைன்னு யோக சிகிச்சை புக்கா? சரி, அது எப்படி? ஆமாம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அது. சரி, நாளைக்கு வேணால் அதை ஒன்றா பேசுவோம். நாளைக்கு அது நீங்கள் அந்த புக்கை கூட நீங்கள் வாங்கிவிடுங்க. சரி சரி சரி, நம்ம நாளைக்கு வேணால் அந்த இதை பேசுவோம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி வச்சுக்கோம். இன்னைக்கு வெளியே நம்ம வாக்கிங் போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அந்த சமுதாய அவலங்கள்லாம் நீக்கிறதுக்கு என்ன ஏதாவது பண்ணலாமா என்னங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டார். இது யார் கேட்டானே நினைவில்லை, நீங்கள் தான் கேட்டிங்களோ. இப்போ இது நாங்கள் வந்து இதில் வந்து இப்போ பயங்கரவாதம் தேவையான்னு சொல்லி ஒரு நூல் போட்டிருக்குறோம். அந்த நூலில் கிட்டத்தட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஆர்டிக்கிளில் கூட சில, இப்போ நம்ம அந்த மேகசீனில் கூட நம்ம சில மேகசீனில் கூட போட்டிருக்குறோம். இப்போ இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால், ஒரு சாத்திய சிந்தனைன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்கிற மாதிரி சாத்திய சிந்தனை பாசிபிள் திங்கிங்கிற மாதிரி ஒரு 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 நியூ கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இப்போ நமக்கு என்ன சாத்தியமோ அந்த சாத்தியத்தை சாத்தியப்படுத்தணும்னு சொல்லி சொன்னாலே நிறைய மாற்றங்களை க்ரியேட் பண்ணலாம். நமக்கு ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி என்ன இதெல்லாம் இந்த உலகத்தை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி நம்ம கைவிரிக்கிறதோட, நம்ம கையில் என்ன சாத்தியம் இருக்குது அதை நம்ம சிந்தித்தோம்னு சொன்னால் அந்த சாத்தியத்தை நம்ம டெவலப் பண்ணலாம். ஒரு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டு வந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து, ஒரு மந்திரி, அந்த மந்திரியை வந்து மன்னர் வந்து ஏதோ ஒரு வகையில் சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றான். அது என்னங்க அந்த கதை எனக்கு மறந்து போச்சு. இது அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுடைய அறிவு சோதிக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அது. அப்போ என்ன, ஒரு பெரிய மாடி, ஒரு பெரிய ஒரு உயரமான கட்டடம், அதிலிருந்து என்னன்னு சொல்லி சொன்னால், வெளியே குதிச்சான்னு சொல்லி சொன்னால் பிழைக்க முடியாது, ஆனால் யாரும் அங்கே போய் ஏறி காப்பாற்றவும் முடியாது. அவனை வந்து அங்கே வச்சிடுறாங்க, அந்த இடத்துல மேலே மொட்டை மாடியில் வச்சிடுறாங்க. நீ தப்பிச்சு போயிடணா தப்பி, உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ தப்பிச்சு போயிடு நீ சொல்லி அவனுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், அவங்க ஒரு அவனுடைய பையன் கீழே ஒருத்தன், அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பையன்கிட்ட வந்து அவங்கேருந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணுறான். அவள் அங்கேருந்து பேசக்கூடிய சப்தம் கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால அந்த கீழே இருந்து கம்யூனிகேட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு எறும்பையோ அல்லது எதையோ ஒரு தேனியோ எதையோ ஒன்று வச்சு நீ அதில் வந்து ஒரு முனையில் அது ஒரு வாயின் இதில் வந்து ஒரு தேனை தடை விட்டுரு நீ சொல்லி சொல்லிடுறான். அப்போ அதே மாதிரி ஒன்று வந்து அந்த ஈயினுடைய அந்த ஈரோ எறும்போ ஏதோ ஒன்று இல்லை வாயில் வந்து தேனை தடை விட்டுறான். தடை விட்டுட்டு அந்த எறும்பு இழுக்கக்கூடிய அளவில் ஒரு மெல்லிய நூலை மட்டும் அதில் கட்டி விட சொல்லிடுறான். அப்போ அவன் என்ன சொல்லி சொன்னால், அந்த எறும்பு வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால், மேல் பக்கத்தில் அந்த தேனுடைய இதை இது பண்ணுறதுனால ஏதோ தேன் இருக்குது இருக்குங்கிற மாதிரி அது மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருது. அப்போ அது ஏற ஏறன்னு ஒரு மெல்லிய நூல், இந்த நூல் வந்து அந்த எறும்புக்கு அந்த ஈக்கி வந்து அது ஒன்றும் பாரம் கிடையாது, அதனால் அது மெல்லிய நூலுங்கிறனால அப்படி எழுதிட்டு போயிடுது. அப்போ அந்த நூல் வந்து மேலே அவனுடைய அந்த மந்திரிக்கிட்ட ரீச் ஆயிடுது.
ரீச் ஆன பிறகு என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த அப்புறம் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அந்த நூலில் அப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய நூலை கட்டி விட சொல்கிறோம். அப்புறம் அந்த பெரிய நூலை கட்டி விட்ட பிறகு அந்த பெரிய நூல் கையில் இன்னொரு நூலை அதோட பெரியான நூலை கட்டி விட்டு கடைசியில் ஒரு கயிறையை கட்டி விடுற அளவுக்கு அது ஆற்றல் வந்துடுது. அப்புறம் அந்த கயிறை மேலே ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு வந்து கயிற்றை பிடிச்சிட்டு கீழே இறங்கிப்போம். இப்போ பார்த்தான்னு சொல்லி சொன்னால், எடுத்தடுப்பில் வந்து நம்ம வந்து கயிறை போட்டுட்டு ஏறணும்னு சொன்னால் கயிறை போட்டு எட்டவும் ஏற்றவும் முடியாது, அதே நேரத்தில் கயிறை ரீச் பண்ணவும் முடியாது. ஆனால் சிறுக சிறுக போய் பெரிய அளவுலையும் சாதிக்கிறதுக்கு முடியும். இப்போ இதை தான் என்ன சொன்னால் சாத்திய சிந்தனைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம உலக இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இமயம் வென்றான், கடாரம் வென்றான், இலங்கை வென்றான் இப்படி என்னெல்லாமோ நிறைய பேர்கள் இருக்கு. நம்ம ஒரு நாட்டை போய் ஒரு நாடை வந்து வெற்றி கொண்டான்னு சொன்னால் அவன் மாதிரி வீரன், அவனை மாதிரி யாரும் வீரன் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் எந்த நாடுமே எந்த நாட்டிலையுமே போர் பிடிச்சி கைப்பற்றிட்டேன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு அப்படி இருந்தது. ஒரு நாட்டை ஒரு நாடு கைப்பற்றினான்னு சொல்லி சொன்னால் கைப்பற்றுறது ஒரு வீரம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ இந்த நாடு இந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை கைப்பற்றினதோ அல்லது பாகிஸ்தானை வந்து இந்தியாவை கைப்பற்றணும்னு சொல்லி சொன்னால் உலக நாடுகள் வந்து ஒத்துக்கிடுமாது, யாரும் யாரையும் ஒத்துக்கிட மாட்டாங்க. எல்லாருமே நீங்கள் உங்கள் நாட்டை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, யார் அடுத்தவங்கள்ட்ட போய் அடுத்தவங்களுடைய விவகாரங்களை தலையிடாதுங்க நீ சொல்கிற அளவில் தான் எல்லாருமே. இப்போ வந்து ஒரு நாகரீகத்தினுடைய வளர்ச்சி இப்போ வந்திருக்கு. அப்படி அந்த காலத்தில் அப்படி கிடையாது, யார் வேணாலும் யார் நாட்டையும் கைப்பற்றிக்கிடலாம், கைப்பற்றிட்டவன் வந்து வீரன்னு சொல்லி பொழுந்துடுவாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ இந்த காலத்தில் நம்ம அப்படி பண்ணு சொல்லும் பொழுது இப்போ வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருக்கோம். இப்போ உதாரணமாக நாம் ஒரு ரெண்டு வீடு பக்கத்தில் இருக்குது. ரெண்டு வீட்டுக்கும் மத்தியில் ஒரு எல்லை பொலி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் வந்து அவனுடைய எல்லையை கொஞ்சம் விரிச்சு இங்கே வச்சிட்றான், நம்மளுடைய எல்லையத்துக்கு நாம் அங்கே விரிச்சு வச்சிட்றோன்னு சொல்லி போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவன் கண்ணாக இருந்துகிட்டு இருக்கும்போது நாம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம், நாம் கையிருந்தோம்னா அவன் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறான். கடைசியில் ஒரு கோர்ட் வரைக்கும் போய் ரெண்டு பேருக்கும் பொதுவில் ஒரு சுவரை போட்டுடுறாங்க. இப்போ நம்ம யாரையும் யாரும் கண்காணிக்க வேண்டியதில்லை, அவன் வேலையை அவன் பார்த்துக்க வேண்டிய, அவன் எல்லைக்குள்ளே அவன் பார்த்துக்க வேண்டிய, நம்ம எல்லைக்குள்ளே நம்ம வேலையை பார்த்துக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ எல்லா நாடுகளுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளாக மாறிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இராணுவம் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கு, இராணுவத்தினுடைய அவசியம் என்ன? இப்போ நம்ம ஒவ்வொரு நாட்டிலையுமே நம்ம வருமானத்தில் வந்து 75% வந்து இராணுவத்துக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த இராணுவம் எதுக்கு? இந்த இராணுவமே தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொன்னால் இராணுவம் தேவை தான். இந்த இராணுவமே தேவையில்லாத ஒரு இராணுவமாக இருந்துட்டு. இப்போ இந்த இராணுவத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், இப்போ இதெல்லாமே வந்து இந்த மிலிட்ரியை வந்து சிவில் இராணுவமாக மாற்றிடலாம். சிவில் இராணுவமாக மாற்றிட்டோன்னு சொன்னால் எல்லாமே ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாடுகள்லேயுமே இந்த இராணுவம் வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் இறங்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்ம யாருமே வேலை செய்ய வேண்டியதில்லை, எல்லா வேலையுமே இராணுவமே பார்த்துக்கணும். உலகத்தில் உள்ள உற்பத்தி அத்தனையுமே இராணுவமே கவனிச்சிக்கணும். நமக்கு வேலையே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். நம்ம வந்து சிலவங்க ஓவர் டைம் பார்க்குறாங்க, ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து பார்க்குறாங்க, அந்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நிறைய குறைஞ்சி போயிடும், இந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து சிவில் இராணுவமாக மாற்றிட்டோன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது எல்லாமே நம்ம சாத்தியம்தான். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை ஆட்சி பண்ணி நம்ம இங்கிலீஷை தான் படிக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருந்தான். இப்போ அந்த நேரத்தில் அது வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்கிற மாதிரி ஆங்கிலமே தவறு, ஆங்கிலமே படிக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் உருவாச்சுது.
ஆனால் இப்போ என்னென்னா உலகம் முடிச்சு இப்போ நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சாருச்சுன்னா இங்கே உலகத்தில் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணிடலாம். உலகமே ஒன்றாயிட்டது. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொன்னால் இப்படி எந்த இதெல்லாமே நமக்கு சாத்தியம், நல்ல ஒரு விஷயத்துக்கு சாத்தியமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு இதை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. டோட்டல் வேர்ல்டே ஒன்றாயிருதுங்கிறக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு நாடை நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கூட்டு அமைப்பே இருக்கிறதாலுமே போதுங்கிற அளவுக்கு வந்துடும். எல்லாருமே அவங்கவுங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எக்கனாமிக்கல் வார்னு சொல்கிற அளவுக்கு கூட சில இதெல்லாம் பொருளாதார போருங்கிற மாதிரிலாம் கூட வந்துட்டுருக்கு. எங்கள் நாடு தான் முன்னேறணும், உங்கள் நாடு முன்னேறக்கூடாதுங்கிற மாதிரி சில பொருளாதார போர்கள்லாம் வருது. இது எல்லாத்தையுமே சேர்ந்து என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாமே இண்டிபெண்ட்டாக தனித்தனி நாடாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாமே உலக நாட்டினுடைய ஒரு அங்கம், இப்போ ஐநா சபைன்னு வச்சுருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அது ப்ராப்பராக செயல்படலை. அதுலேயுமே சிலவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி அப்படி இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரு கட்டத்திலேருந்து வந்திருக்கோம். ஒரு நாடு கைப்பற்றின கட்டத்திலேருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாகரீகத்தினுடைய முன்னேற்றம் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டுருக்குது. அது இன்னும் கொஞ்சம் முன்னேறும். முன்னேறிட்டோன்னு சொன்னால் உலக நாடுகள் முழுசுமே ஒன்றாகக்கூடிய நிலையில் அவங்கவுங்க நாட்டு இராணுவம் வந்து அவங்கவுங்களுடைய ஒரு ஆக்கப்பணிகளெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதெல்லாம் பாசிபிள் தான். இது என்ன ஒரு காலத்தில் இது பாசிபிள் கிடையாது. அந்த காலத்தில் வந்து என் நாடு வேறு ஓ நாடு வேறேன்னு சொல்லி முடிஞ்சால் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிடுவோங்கிற மாதிரி அப்படி கூட சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. இப்போ இன்றைய சூழ்நிலையில் வந்து இது இன்னும் அடுத்த கட்டத்து மாற்றத்துக்கு போகிறக்குள்ள வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. அதனால் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூட ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பேசிக்கலாக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னாலே இன்னும் இதோடையும் இன்னும் டெவலப்மெண்ட்டு இதோட இன்னும் நாகரிகம் காலப்போக்கில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இந்த நூலில் இந்த நூலுடைய எழுதுறதுக்கு முன்னால் ஒரு இதை நாங்கள் கான்செப்டாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இஸ்ரேலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட இதை சொல்லிகிட்டு இருந்தோம். சொல்லிகிட்டு இருந்தபோது அவர் என்னன்னு சொன்னால் பைபிளில் தான் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே வந்து போர்க்கருவிகள் எல்லாத்தையும் உளவு கருவிகளாக மாற்றிடுவாங்க, போர்க்கருவிகளே இருக்காது, போர் புரியறதே மறந்துடுவாங்க எல்லோரும், இப்படி தான் ஒரு காலத்தில் ஆக போகுதுன்னு சொல்லி எங்கள் பைபிள்லேயே சொல்லியிருக்கு சொன்னார். அதையும் இந்த புக்கில் போட்டிருக்கிறேன். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார், அதை மட்டும் போடலை. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டிங்க்கு வர்றதுனால அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அது என்ன அவர் சொன்னாருங்கிறத அதை ஒன்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்று கேட்டுக்கிடுங்க. ஏதோ ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஏற்படும்னு சொன்னார். அது என்ன காலங்கிறது அவர் சொன்னார், அதை அந்த புக்கிலையும் போடலை, நான் இங்கேயும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்றா கேட்டுக்கிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்டிங்க்கு ஆகும். அது இது வந்து நான் யூடியூப்லேயும் வரும். அது அதனால் அது எதுக்கு நம்ம அதை சொல்லுவானே? ஏன்னா அது ஒரு மோசமான செய்தியை சொன்னார். அந்த மோசமான செய்திக்கு அப்புறம்தான் அந்த நல்ல நிகழ்வு நடக்கும்னார். அதனால் அந்த மோசமான செய்தியை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அது தனிப்பட்ட முறையில் ஒன்றா யாரும் கேட்டுக்கிடுங்க. சரி, மற்றபடி நம்ம அடுத்தாப்புல நம்ம ஈவினிங் சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம சரவணன் ஜீவமணி வருவாங்க. அவங்க வேறு சில ப்ராக்டிக்கல் இதுகளெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்சவங்கன்னு சொன்னால் இந்த பயங்கரவாதம் தேவையாங்கிற நூலை கொஞ்சம் முடிஞ்சவங்களும் வாங்குங்க, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணவும் செய்யுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாய நலனுக்கான எழுதப்பட்ட அந்த நூல். அது இதில் ஆன்மீகம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் ஆன்மீக கொஞ்சம் விஷயங்களும் கொஞ்சம் கொடுத்துருப்போம், கொஞ்சம் ஆன்மீக சாயல் கொஞ்சம் இருக்கட்டுமேங்கிற கொஞ்சம் கொடுத்துருப்போம். இருந்தாலும் சமுதாய நலனுக்காக எழுதப்பட்டது. அதனால் இந்த கருத்தை கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவிச்சுன்னு சொன்னால், இந்த கருத்தை வந்து கொஞ்சம் பரவிச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டத்தில் சிந்தனையும் கொஞ்சம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நூலை முடிஞ்ச அளவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள்.